ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்றதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்க மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளீட் ஐடியா கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக பிகினர்ஸ், இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் படிக்கணும்னு தெரியுது, பட் எப்படி படிக்கணும்னு தெரியலன்றவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குற வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டெமோக்கு வந்து பார்த்தீங்களா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் மீடியம்க்கு கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நான் டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு நினைக்கிறேன் பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. பேசிக்காக இதை நீங்கள் பார்த்த உடனே நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர்னால் யாருன்னு தெரியும், ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனானா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இதுலேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எல்லாருமே கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்குற கரண்ட் அஃபேரில் மேல் ஆப்பில் இந்த ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பற்றி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி படிக்கணும். ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர் படிக்கும் போது நீங்கள் நினைக்கலாம், லைக் இப்போ நம்ம ஒரு கம்பைலேஷன் எடுத்து படிக்கிறோம்னா அவங்க கொடுத்துருக்கிறதே போதும், அதிலே எல்லாமே கவர் ஆகிடும் நீங்கள் நினைக்கலாம். பட் எந்த ஒரு கரண்ட் அஃபேருமே கம்பைலேஷன் ஒரு எந்த ஒரு வெப்சைட்டோ எதுலேயுமே வந்து நம்ம நினைக்கிற எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து பூர்த்தி பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நம்பி போகிறோம், ஒரு கம்பைலேஷன் லைக் இப்போ ஸ்டே அப்டேட்டட் டிஎன்பிஎஸ்சி இது ஃபாலோ பண்ணலாம், இல்லை சங்கர் தேர்வு பெட்டகம் வந்து ஃபாலோ பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வந்து போடணுன்றதை எப்பயுமே மறக்காதீங்க. கரண்ட் அஃபேருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நோட் வந்து போடணும், டெய்லி கரண்ட் அஃபேரை ஹெட்டிங் போட்டு எழுதி வைங்க. உங்களுக்கு நான் ஒரு லிங்க் கூட கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒரு ஷார்ட்ஸ் வந்து இருக்கும், நான் எப்படி கரண்ட் அஃபேர் நோட்ஸ் வந்து எடுத்தேன்றது சின்னதாக ஒரு டெமோ மாதிரி காட்டியிருப்பேன், அது பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனானா என்னென்னு எழுத போகிறீங்கன்னா அதை போட்டுட்டு அதை பற்றி இருக்க பேசிக் ஃபேக்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் டைம் இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் ஏதாவது ஒன்று வரப்போ நீங்கள் இந்த விஷயத்தோட இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு போட்டிங்கன்னா இதில் என்னென்ன ரிலேட்டட் கரண்ட் அஃபேர் ரீசெண்டாக வந்திருக்குன்ற மாதிரி லைக் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியே போட்டு படிக்கலாம். ஒரு கரண்ட் அஃபேரோட நெக்ஸ்ட் வர அப்கமிங் கரண்ட் அஃபேரை இன்டர்லிங்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து டே வைஸ் கரண்ட் அஃபேரை நோட்ஸாக எடுக்கலாம், இல்லைனா வந்து டாபிக் வைஸ் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீம்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு தனி நோட்ஸ் போடுங்க, இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு நோட்ஸ் போடுங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரியெல்லாம் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்லேருந்து எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து க்வெஷ்சன் கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நோட்ஸ் வந்து தனியாக ரெடி பண்ணும். கண்டிப்பாக ஒரு 80 பேஜஸ் நோட்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லும் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிளைண்டாக வந்து இதுதான் கரண்ட் அஃபேர் இருக்குது நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. இப்போது நீங்கள் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல் படிக்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபேக்டை தனியாக எழுதி வைக்கிறதுக்கு தனி நோட்ஸ் வந்து தனி பேஜில் எழுதி வைக்கணும். இல்லை ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ஃபேக்ட் இருக்குது, இப்போ இவங்களுக்கு இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபேக்டை தனியாக எழுதி வைக்கணும். பட் மேக் ஷுர் எழுதி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் எழுதி வச்சிருக்க கரண்ட் அஃபேரை வந்து டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் வந்து கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் படிக்கிறது எழுதுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாமல் சும்மா எழுதி வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் திருப்பி பார்க்குறப்போ இது ஏன் எழுதணும் எதுக்காக எழுதி வச்சோன்றது நமக்கே தெரியாமல் போயிடும். ஸோ கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று படிக்கும் போது இன்னொன்று படித்தோமே அப்படின்னு சொல்லி அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணலாம், இல்லைனா டெய்லி ஒரு 1 hour வந்து கரண்ட் அஃபேருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சு ப்ரீவியஸாக நீங்கள் எழுதி வச்ச கரண்ட் அஃபேரை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க, எல்லாமே நமக்கு ரிசோர்ஸஸ்லாம் குட்டி கிடக்குது. இப்போ எடுத்து நீங்கள் கூகுளில் போயிட்டு என்னத்தை டைப் பண்ணாலும் அதை பற்றி இருக்க பேசிக் ஃபேக்ட்டு இம்பார்ட்டண்ட்டான இப்போ இருக்க நியூஸில் வந்த விஷயங்கள்னு எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, புக்கில் எடுத்து தான் ரெஃபர் பண்ணும், பட் நமக்கு அப்படி கிடையாது, எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ரிசோர்ஸஸை நம்ம வைடன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட ஒரு பர்டிகுலர் சோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த சோர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஏரியாவில் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை போட்டு
நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுக்கணும், இது தான் இம்பார்ட்டன்ட். எல்லாம் கவர் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க, பட் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மோஸ்ட்லி லைக் ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு கம்பைலேஷன் பார்க்குறதோ, ஜஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிட்டு போகிறதோன்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா அந்த எஃபோர்ட் எப்பயுமே வீணாக போகாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் அது பர்சனலாக நல்லாவே மனசுலையும் பதியும். அண்டு ஒரு ப்ராப்பர் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோன்ற ஒரு பொறுப்பு வரும். கரெக்ட் அஃபியர் படிக்கிறப்போ லைக் நம்ம ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவில் போகிறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே வரும், அதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ராப்பர் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் தான் அப்கமிங் வர எந்த எக்ஸாமாக இருந்தாலும், நீங்கள் ஈவன் பெருசாக சப்ஜெக்ட்குள்ளே போய் படிக்கிறனாலும் கரண்ட் அஃபேர் வச்சு நம்மளால் இந்த மெயின்ஸ் மாதிரி எக்ஸாம் ஹேண்டிலும் பண்ண முடியும், ப்ரிலிமினரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியமும் வரும். ஓகேங்களா? ஐ ஹோப் ஏதோ ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர் படிக்கிறது இம்பார்ட்டன்ட்ங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆர் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வந்து படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.